ஹாய் கைஸ், வெல்கம் டு மின் ஸ்டுடியோஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய் காஃபி சீரிஸோட எபிசோட் நம்பர் 3, பேசிக் எடிட்டிங் மெத்தட். ஸோ எபிசோட் நம்பர் 2 பேசிக் ஃபோட்டோகிராஃபி ரூல்ஸை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸோ பாருங்கள். பேசிக் எடிட்டிங்னா என்னதுன்னா கட்டிங் தான். ஒரு ஷார்ட்லேருந்து இன்னொரு ஷார்ட் கட் பண்ணி போடுறீங்க, அதுதான் எடிட்டிங். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் தான் நம்ம எடிட்டிங். அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேசிக்காக சில விஷயங்கள் தேவை. அந்த விஷயங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். கெட்டிங் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், கட்டிங் ஆன் ஆக்ஷன். கட்டிங் ஆன் ஆக்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் ஏ ஷார்ட் to another when the subject is in motion. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சப்ஜெக்ட் வந்து இப்போ வெளியே இருந்து கவர் திறந்து உள்ளே வர்றாங்க, ஒரு ரூம்ல வர்றாங்கன்னா வெளியே இருந்து கவர் கிட்ட வர வரைக்கும் ஒரு ஷார்ட், அப்போ கவர் வந்து உள்ளே வர வரைக்கும் வேற ஆங்கிள் வேற ஷார்ட். ஸோ திஸ் இஸ் கட்டிங் அண்ட் ஆக்ஷன். ஸோ செகண்ட் திங் வந்து கட்டவே. கட்டவே ஷார்ட்னா என்னதுன்னா, ஒரு ஷார்ட் நடந்துட்டு இருக்கும் போதே வேற ஒரு ஷார்ட்டை இன்சர்ட் பண்றது. ஏன்ட்ருந்து என் ஷார்ட்லேருந்து இன்னொரு ஷார்ட் இன்சர்ட் ஆகும், இன்னொரு ஷார்ட்லேருந்து திருப்பி ஏன்டே கம் பேக் ஆகும். பேக் டு தி ஃபியூச்சர்ல இருந்து இந்த சீன் பாருங்க. இன்சர்ட்டிங் ஏ ஷார்ட் அண்ட் கம்மிங் பேக். சப்ஜெக்டோட மைண்டில் என்ன ஓடுது, என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த கட்டவே ஷார்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பாருங்க. ஸோ தேர்ட் திங் வந்து கிராஸ் கட். கிராஸ் கட்னா இன்டர் கட்டிங் பேக் அண்ட் ஃபோர்த். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒருத்தன் ஃபோன் பேசுகிறேன், ஃபோன் எடுத்து கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அங்கேயும் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் நான் பேசும்போது எனக்கு வரும், அவங்க பேசும்போது அவங்களுக்கு போகும், எனக்கு வரும் அவங்களுக்கு போகும். இதுதான் கிராஸ் கட். ஸோ இந்த கிராஸ் கட் வந்து சஸ்பென்ஸ், இன்டென்ஸ், ஒரு டென்ஷனான சீனுக்குலாம் இந்த கிராஸ் கட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால், என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஏமாற்றம், அதோட ட்ரெய்லர் வந்து பாருங்கள். ஸோ வந்து சஸ்பென்ஸான சீனு. ஸோ ட்ரெயின் வரும், இங்கே ஒருத்தர் நிற்பான், ட்ரெயின் வரும், இங்கே ஒருத்தர் நிற்பான், கடைசி என்ன ஆகுதுன்னே தெரியாத மாதிரி சஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து எடிட்டிங் ஸ்டைல். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், ஜம்ப் கட். இன்டர் கட்டிங் வித்இன் தி சேம் ஷாட். ஸோ ஒரே ஷாட்டுக்குள்ளே இன்டர் கட் பண்ணுறது. சொல்ல வந்து இன்ஃபர்மேஷனை தெளிவாக சொல்லிடுவாங்க, பட் சீன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப அர்ஜென்சியான சீனுக்கு வந்து ஒரு வேமா வர்றோம், வேமா வந்துட்டு ஊருக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னா வேமா வர்றோம், டக்குன்னு பேக் எடுத்து போடுறோம், உள்ளே துணியெல்லாம் வைக்கிறோம், டக்கு டக்குனு பேக் பண்ணிட்டு கிளம்புறோம், அப்படின்னா சும்மா அர்ஜென்சியாக இருக்குல்ல, அந்த மாதிரி சீனுக்குலாம் ஜம்ப் கட் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்ஃபேக்ட் சாய் காஃபி சீரீஸில் பேசுகிற எல்லா வீடியோவுமே நான் இப்போ பேசிகிட்டு இருக்க எல்லா வீடியோமே ஜம்ப் கட் ஸ்டைலில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சிம்பிள் மெத்தட்ஸ் ஃபார் எடிட்டிங். மெத்தட் நம்பர் 5, மேட்ச் கட். மேட்ச் கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் ஃப்ரம் எ ஷார்ட் டு எ சிமிலர் ஷார்ட். எப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன்னா சப்ஜெக்ட் நான் இருப்பேன், ஆனால் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும். ராஜா கையை வச்சா, எஸ் மேட்ச் கட். நோட் திஸ் பாயிண்ட், மேட்ச் கட். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஃபேட் இன் ஃபேட் அவுட். ஸோ ஃபேட் இன் ஃபேட் அவுட்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்க, திஸ் இஸ் ஃபேட் அவுட், திஸ் இஸ் ஃபேட் இன், யா இதுதான் ஃபேட் இன் ஃபேட் அவுட். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ஃபேட் இன் ஃபேட் அவுட் நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்து வந்து டிசால்வ். டிசால்வ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இருக்கிறேன்னா ஒரு ஷார்ட்லேருந்து அப்படியே இன்னொரு ஷார்ட்டுக்குள்ளே டிசால்வ் ஆகும். ஸோ வித்இன் த சேம் ஸ்பேஸ் ஆர் இன் அனதர் ஸ்பேஸ் மெர்ஜ் ஆகும், ரெண்டு ஷார்ட் ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகும். ஸோ டிசால்வ் எப்படி பண்ணுறதுனா இப்போ பாருங்கள். இந்த டைப் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் பேர் தான் டிசால்வ். இதுவும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வித்இன் தி சேம் ஷார்ட் கட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் கட். அதுன்னா ஸ்மாஷ் கட்னா பாருங்கள். தெரியுதா, ஸ்மாஷ் தான், டப் டிப் டமால், அடுத்து கட்டு. ஓகே, சூப்பராக இருக்கும் இந்த சீன்லாம். ஸ்மாஷ் கட்டோட இன்னொரு ஒரு முக்கிய அம்சம் என்னதுன்னா, குவாய்ட்டாக ஒரு சீன் போய்கிட்டு இருக்கும், பிளசண்ட்டாக குவாய்ட்டாக ஒரு சீன் போய்கிட்டு இருக்கும், இன்டென்ஸாக டக்குன்னு அடுத்த ஷாட்டில் இன்டென்ஸாக ஒரு சீன் வரும். ஸ்மாஷ் கட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கட். இன்விசிபிள் கட்டில் நீங்கள் எங்கே கட் பண்ணுறானே சொல்ல முடியாது, இன்விசிபிளாக இருக்கும் கட் பண்ணுற இடமே. எப்படிடா? ஸோ அங்கே ஆக்சுவலாக ரெண்டு ஷார்ட்டு மெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எங்கே கட் பண்ணாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. எல் கட் அண்ட் ஜே கட். ஸோ எல் கட்னா என்னன்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஸோ கீழே யாராவது என்னை கூப்பிடலாம், கூப்பிட்டா அவங்க வாய்ஸ் மட்டும் கேட்கும், அவங்களுக்குலாம் பதில் சொல்வேன். டேய், சாப்பிட வரியா இல்லைன்னா சாப்பாட்டை நாய்க்கு போட்டுருவா.
அதான் எல்கட். ஸோ வித்தின் தி சேம் ஸ்பேஸ் நடக்கிறது ஆடியோ டிரான்சிஷன்ஸ் தான் எல்கட். ஜே கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ஃப்ரம் த நெக்ஸ்ட் ஷாட் ஸ்டார்ட்ஸ் பிஃபோர். So these are the basic editing methods. இதை யூஸ் பண்ணி தான் படம் பண்ணுறாங்க. அது ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், கோலிவுட்டாக இருக்கட்டும், ஹாலிவுட்டாக இருக்கட்டும், என்ன விதமான படமாக இருந்தாலும் இந்த பேசிக் மெத்தட்ஸை வச்சு தான் படமே எடிட்டிங்கே பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் தயவு செஞ்சு கற்றுக்குங்க. இதுக்கு இந்த மெத்தட்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் திங், ஒரு பிக்கர் திங் இருக்குது என்னென்னா, இந்த எல்லா மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மெத்தடு உங்களோட ஸ்டைல கிரியேட் பண்ணுறது தான் அந்த எடிட்டிங். ஹியர் கம்ஸ் எ குட் எக்ஸாம்பிள், மேட்ச் டிசால்வ். சேவிங் பிரைவேட் ட்ரெயின் படத்தில் கடைசியில் மேட் டேமன் ஃபீல் பண்ணுறப்போ இந்த சீன் வரும். மேட்ச் ஏஜிங் டிசால்வ் திங். ஸோ கிரியேட்டிவ் காம்பினேஷன், இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் கிரியேட்டிவிட்டியை காட்டுங்க, எடிட்டிங் பண்ணுங்க, படம் பண்ணுங்க. ஸோ கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி வீடியோ, ஸோ உங்களுக்கு வேற டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க. வேற என்ன டாபிக் பேசணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க. உங்கள் கமெண்ட்டுகள் சாய் காஃபி சீரீஸோட அடுத்த எபிசோடில் பேசுவோம். ஸ்டே டியூன் வித் எம்ஜி ஸ்டுடியோஸ். மீ எம்ஜி சைனிங் ஆஃப். டூ லேட். சரி, அடுத்த வீடியோ பண்ணுவோம். பெட் அனிமல் சம்பவங்கள்னு ஒன்று பண்ணால் என்ன?